2 நாட்களுக்கு முன்பு பத்திரிகை நண்பர்களை பார்க்கும் பொழுதுங்கண்ணா, புதிய கல்விக் கொள்கையும் மாநில அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய கல்விக் கொள்கையை பற்றி நம்ம பேசணுங்கண்ணா. அன்னைக்கு பேசினதான் மறுபடியும் நான் உங்களுக்கு ரீகால் பண்ணி மறுபடியும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கேங்கண்ணா. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லியிருக்கு, குறிப்பாக புதிய கல்விக் கொள்கையில் தான் முதன் முதலாக இந்த மும்மொழி கொள்கை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுவரைக்கும் மும்மொழி கொள்கை தான் இருந்துச்சு. யாராவது திமுக காரங்க இல்லைன்னு சொன்னாங்கன்னா அது தப்பு. இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 கல்விக் கொள்கை, ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் பாலிசி, செகண்ட் எஜுகேஷன் பாலிசி, 2 கல்விக் கொள்கையும் கூட இந்தியாவை பொறுத்தவரை ஹிந்தியை கட்டாய மொழியாக வைத்திருந்தார். எப்போனா 2020 வரைக்கும். அது திமுக இல்லைன்னு சொன்னாங்கண்ணா, 2020 வரைக்கும் இந்தியாவில் ஹிந்தி என்பது கட்டாய மொழியாக இருந்துச்சு. அதான் அஃபீஷியல் கல்விக் கொள்கை. அது தமிழ்நாடு அரசு ஃபாலோ பண்ணாமல் இருந்திருக்கலாம், அது வேற. ஆனால் இப்போ தான் முதன் முதலாக புதிய கல்விக் கொள்கையில் ஹிந்தி ஆப்ஷனல்னு வந்திருக்கு. நீங்கள் ஹிந்தி படித்தா படிங்க, இன்னொரு மொழி படித்தாலும் படிங்க, மலையாளம் படித்தாலும் படிங்க. இது புதிய கல்விக் கொள்கையினுடைய முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி தமிழக அரசினுடைய கல்விக் கொள்கையில் அவங்க கொண்டு வந்திருப்பார் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம வந்து விஸ்வகர்மா யோஜனா கொண்டு வந்தா, மோடி ஐயா கொண்டு வந்தா, அது குலக்கல்வி திட்டம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு அரசினுடைய கல்விக் கொள்கையில ஒரு வார்த்தையை சொல்றாங்க, அதாவது மீனவர்கள் மீனவ நண்பர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, கடற்கரையோரத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி, தனியார் பள்ளியில ஒரு மாணவர் படிக்கிறாங்க, அவங்க தந்தை தாயெல்லாம் மீனவரா இருக்கிறாங்க அப்படின்னா, அவர்களுக்கு கடற்கரையோரத்தில் சொல்லிக் கொடுப்பாங்களாம், என்னென்ன சொல்லிக் கொடுப்பாங்களாமா, அவங்களுக்கு வந்து படகை பத்தி சொல்லிக் கொடுப்பாங்க, அவங்களுக்கு வந்து கடலை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க, நாட்டிக்கலை பற்றி சொல்லிக் கொடுப்பாங்க. இது வந்து குலக்கல்வி இல்லையானே? அப்போ மீனவராக இதே லாஜிக்கல் நான் கேட்குறேன். இது மாநில அரசுடைய கல்விக் கொள்கையில் கடலோர பகுதியில் நாங்கள் இதை சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்னா இது குலக்கல்வி இல்லை. ஆனால் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் விஸ்வகர்மாக்கள், அது இல்லாமல் 13 சமுதாயம், அவர்களுக்கு லோன் மூலமாக தொழிலை விஸ்தாரப்படுத்துங்கன்னா உடனே முதலமைச்சர் அவர்கள் இது வந்து குலக்கல்வி அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி பாருங்க, இந்த மாதிரி முட்டாள்தனமான ஆர்கியூமெண்ட் அவங்க வச்சிருக்கிறாங்க. அடுத்து நீங்க சொல்லி கொடுங்கன்னு தான் நாங்களும் சொல்றோம், சொல்லி கொடுக்க வேண்டாம்னு சொல்லிங்கன்னா. ஆனா அதை குலக்கல்வி என்று சொன்னால் இது குலக்கல்வி இல்லையா என்பதுதான் எங்களுடைய கேள்வி.